நிதித்துறையின் சார்பாக என்னுடைய நன்றி. இன்று சட்டப்பேரவை முன் வைக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கைக்குத்தான முக்கிய அம்சங்கள் சிலவற்றை நாம் பார்ப்போம். இது பணவீக்கம் குறித்தான அம்சம். தேசிய அளவில் பணவீக்கம் எப்படி இருக்கிறது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கின்றது என்பது குறித்தான ஒரு அம்சம். நம்முடைய பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது, பொருளாதார வளர்ச்சி எப்படி முக்கியமோ அதே போல் பணவீக்கமும் முக்கியம். ஏனெனில் பணவீக்கம் என்பது ஏழைகளின் மீதான மறைமுக வரி என்று பொருளாதார வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவார்கள். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதும் ஒரு அரசினுடைய கடமை. அந்த வகையில் சிறப்பாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்தானது. அடுத்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், நம்முடைய செலவுகள், மூலதன செலவுகள் என்று சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய நிதி கட்டுமானத்திற்கும் கட்டமைப்புகளுக்கும் எப்படி செயல்படுத்தப்படுகிறது, செலவிடப்படுகிறது என்பது குறித்தான ஒரு செய்தி தொடர்ச்சியாக நாம் அதிக செய்து கொண்டிருக்கோம். அதுவும் குறிப்பாக 24-25 ஆண்டு 47,000 கோடி அளவில் நாம் கட்டமைப்புகளுக்காக செலவிடம் செய்யப்போகின்றோம். இது மிக முக்கியமானது. குறிப்பாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காகவும் இதில் அதிகம் செலவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து இது நிதி பற்றாக்குறை 3.5% இருக்க வேண்டும் என்று நம்முடைய நிதி பொறுப்புடைமை சட்டம் சொல்கிறது. அதே போல் நிதிக்குழுவும் சொல்கிறது. அந்த வரம்பிற்குள் நாம் இருக்கிறோம். அதே நேரம் ஒன்றிய அரசினுடைய அந்த நிதி பற்றாக்குறையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த செய்தி. அடுத்து டெட் டு ஜிடிபி, இதுவும் அதே போல் மொத்த பொருளாதாரத்தினுடைய அளவு, அதில் கடன் எவ்வளவு என்று அதை பார்த்தால், நிதிக்குழு 15வது நிதிக்குழு அனைத்து மாநிலங்களுக்கும் பரிந்துரைப்பது, எவ்ரி ஸ்டேட் ஷால் ஹாவ் தி கிளைடிங் பாத் டு ரெடியூஸ் தி டெட் சஸ்டைனபிலிட்டி என்று சொல்வார்கள். உடனடியாக அதை மாற்றாமல் கிளைடிங் பாத் என்று சொல்லக்கூடிய அளவில் சரிவு நோக்கி படிப்படியாக குறைக்க வேண்டும் என்று, அந்த வகையில் படிப்படியாக நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இது நம்முடைய வரி வருவாய் கொடுத்தது. அனைவருக்குமே தெரியும், நிதிநிலை அறிக்கையிலும் நிதியமைச்சர் அவர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொன்னார். மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நம்முடைய வரி வருவாய் எவ்வளவு சிக்கல்களுக்கு உள்ளானது என்பது குறித்து விரிவாக நிதிநிலை அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தமிழ்நாடு சமீபத்தில் சந்தித்த 2 தொடர் இயற்கை பேரிடர்கள். அந்த இயற்கை பேரிடர்களால் 2 விதமான சிக்கல்கள் நமக்கு வந்தன. ஒன்று, வருவாயில் நமக்கு குறைவு ஏற்பட்டது. வருவாய் அதிகம் கொடுக்கக்கூடிய சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மிக்ஜாம் புயலால் மிகவும் பாதிக்கப்பட்டன. தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன. வருவாய் குறைவு அதனால் வந்தது. அடுத்து அந்த வெள்ள நிவாரணத்திற்கென்று நாம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. அதே போல் நீண்டகால நிவாரணத்திற்கும், நீண்டகால கட்டுமான தி இம்மீடியட் ரிலீஃப், அதற்காகவும் குறுகிய கால நிவாரணத்துக்காகவும் நாம் அதிகம் செலவு செய்ய வேண்டியதாக இருந்தது. இது ரெண்டும் மிக முக்கியமான ஒரு அம்சம். இந்த நெருக்கடிக்கிடையே இந்த நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தை நான் முன்வைக்க விரும்புகிறேன். அப்படி இருந்தாலும் நம்முடைய பொருளாதாரம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆரோக்கியகரமாகவே இருக்கிறது என்பது எங்களுடைய அனுமானம். மிக முக்கியமாக சொல்லப்போனால், நம்முடைய ஓன் டாக்ஸ் ரெவன்யூ என்று சொல்லக்கூடிய சொந்த வரி வருவாய், இது எப்படியெல்லாம் வரும் என்றால், இது வணிக வரித்துறை மூலமாக வரும். வணிக வரித்துறை மூலமாக வரக்கூடிய அந்த வருவாய் கிட்டத்தட்ட 15% வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே போல் பத்திரப்பதிவுத்துறையிலும் சென்ற வருடம் நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை, ஆனால் அடுத்த வருடம் அது குறித்து நாங்கள் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோம். அதே போல் மற்ற வரி வருவாய்களும், இந்த வரி வருவாயை பொறுத்தவரையில் அடுத்த வருடம் நாங்கள்
1,95,00,000 கோடி அளவிற்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏன் இதை நாங்கள் அதிகம் எதிர்பார்க்கிறோம் வரும் என்று நம்புகிறோம் என்றால், நிறைய சீர்திருத்தங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். சீர்திருத்தங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் விளக்கமாக குறிப்பிட்டு சொன்னார். வணிக வரித்துறையை பொறுத்தவரையில் ஐஐடி ஹைதராபாத் அந்த நிறுவனத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு டேட்டா அனலிட்டிக்ஸ் விங் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதற்காகவும் நிகழ் நேரத்தில் செய்திகளை பரிமாறிக்கொண்டு அதற்கேற்ப அவர்களுடைய வரி வசூலை திரட்டுவதை அவர்கள் கண்காணிப்பதற்காகவும் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது சென்ற வருடத்தின் கடைசி காலாண்டில்தான் அதை நாங்கள் எடுத்து வந்தோம். அதே போல் பத்திரப்பதிவு துறையிலும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் சென்ற அரையாண்டிலிருந்து தான் அதனுடைய முன்னேற்றங்கள் வந்திருக்கின்றன. நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் 12 மாதங்களுக்கு பலனளிக்கப் போவது அடுத்த நிதியாண்டில். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கிறது. அதனால் கிடைக்கக்கூடிய திரட்டப்படக்கூடிய வரி வருவாய் நிச்சயம் இந்த குறிப்பிட்ட இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடுத்து, இதை பொறுத்தவரையில் மத்திய ஒன்றிய அரசினுடைய நிதி பகிர்வு, ஒவ்வொரு நிதிக்குழுவாக நமக்கு கொடுத்தது எப்படி குறைந்து கொண்டே வருகிறது என்பது குறித்தான ஒரு காட்சி. இது 6.6% இருந்து இப்பொழுது 4.8% குறைந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதுவும் நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார். இந்த நிதி பகிர்வு மிக முக்கியமானது. இந்த நிதி பகிர்வு என்பது ஒன்று. அதே போல் இதை பகிர்ந்து கொள்ளாமல் செஸ் அண்ட் சர்சார்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த நிதி கிடைக்காமல் அதுவும் எல்லா மாநிலங்களுக்கும் சிக்கல்கள் உண்டாகின்றன என்பது குறித்து நாம் பலமுறை நாம் தமிழக அரசு ஒன்றிய அரசிற்கு எழுதியிருக்கின்றது. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். நமக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் எப்படி இருக்கும் என்ற போக்கை கணிப்பதற்கு இது உதவும். அடுத்து, இதை பொறுத்தவரையில் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய மானிய உதவிகள் இது குறைந்து கொண்டே வருகிறது ஒவ்வொரு வருடமாக. இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். இது குறைந்து கொண்டே வந்தால் நாம் அதை எப்படி திரட்டி எப்படி நாம் அதை நாம் நம்முடைய நலத்திட்டங்களுக்கு நாம் எப்படி செலவிடுவது, சொந்த வரிவாரிவாயிலிருந்து எப்படி செலவிடுவது என்பது குறித்தான ஒரு அம்சம். அடுத்து, இது நம்மளுடைய மொத்த வருவாய் ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூவில் நான் ஏற்கனவே சொன்னபோது 1,95,000 கோடி. அதே போல் ஓன் டேக்ஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ வரியல்லாத வருவாய், வரியல்லாத வருவாயிலும் நாங்கள் இந்த முறை நன்றாக செயல்படுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனெனில் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். நிறைய அந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆங்கிளில் நிறைய புதிய சீர்திருத்தங்கள் நிறைய வந்திருக்கு. அதே போல் நிறைய சேமிப்பு நிதிகளிலிருந்து முக்கியமாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஷேர் இன் சென்ட்ரல் டேக்ஸஸ் சென்ற திருத்திய மதிப்பீடுகளில் நாங்கள் வந்து போன பட்ஜெட் எஸ்டிமேட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கோம். அதே போல் இப்போயும் வந்து அதிகமாக வந்திருக்கு. காரணம் என்னவென்றால், ஜிஎஸ்டியினால் நாடு முழுவதும் நிறைய வரிகள் வந்து வந்துட்டுருக்கு, நிறைய வரி வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் மூலமாக நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு தமிழக அரசிற்கு கொடுக்கும்படிய நிதி பகிர்வு அதிகமாகிறது. நாடெங்கும் இது வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதனால் வந்து ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ் கொஞ்சம் அதிகமாகிருக்கு. டோட்டல் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அதுதான். அடுத்து, ஓன் டேக்ஸ் ரெவன்யூ நான் சொன்ன மாதிரி வணிக வரித்துறை. வணிக வரித்துறையில் எவ்வளவு வருகிற போகிறது, மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ், ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். வணிக வரித்துறையில் எங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய செய்திகள், நாங்கள் மிக கவனமாக வரி வருவாய் எந்தெந்த துறையில் வருகிறதோ அவற்றையெல்லாம் முழுமையாக உடனுக்குடன் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். நிதித்துறையும் வணிக வரித்துறையும் மற்ற துறைகளோடு இணைந்து இந்த கண்காணிப்பை செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னதை போல் நிறைய தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி வரி ஏய்ப்பை தடுத்து வரியை திரட்டுவதற்கான முயற்சிகளை மிகவும் கவனமாக நாங்கள் கையாண்டு வருகிறோம். அதுபடி பார்த்தால் 15% வளர்ச்சி நிச்சயமாக
வணிகரி துறையில் இருக்கும் என்று நம்புகிறோம். ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ற முறை குறைந்தது, ஆனால் இந்த முறை அது எங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும் என்று நம்புகிறோம். எனில் எடுக்கப்பட்ட சீர்திருத்தங்களும் முயற்சிகளும் அடுத்த 12 முழு மாதங்களுக்கு எங்களுக்கு நல்ல பயனை தரும் என்று நம்புகிறோம். அது மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸும் மோட்டார் வாங்கல்களுக்கான வரி உயர்வும் சமீபத்தில் செய்யப்பட்டன. அதிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. பொருளியல் வல்லுநர்கள் அடிக்கடி குறிப்பிடுவதைப் போல ஒரு காலாண்டில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை அதிகம் என்றால் அடுத்த காலாண்டில் வரி வருவாய் அதிகமாக இருக்கும் என்று பல நேரம் குறிப்பிடுவது உண்டு. தமிழகத்தை பொறுத்தவரையில் மோட்டார் வாகனங்களுடைய விற்பனை மிகவும் திருப்திகரமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2 சக்கர வாகனங்களை விட 4 சக்கர வாகனங்களுடைய விற்பனை சற்று அதிகரித்துள்ளது. லக்ஸுரி செக்மெண்ட்லேயும் அதிகரித்துள்ளது. ஆகவே அது குறித்து நாங்கள் மிகவும் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். வரி வருவாயை முயற்சிகளையும் தொழில்நுட்பத்தின் துணையோடு நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். வரி ஏய்ப்பை தடுப்பதிலும் நாங்கள் முழு மூச்சாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். நிதித்துறையின் சார்பாக அனைத்து துறைகளோடும் கலந்தாலோசித்து ஒருங்கிணைந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறோம். அடுத்து முத்திரை திட்டங்கள் அநேகமாக நீங்கள் கவனித்திருக்கக்கூடும். குடிசை இல்லா தமிழ்நாடு என்று கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டம் நம்முடைய ஊரக பகுதிகளில் எடுத்துக்க கணக்கெடுப்பின்படி 800,000 மக்கள் குடும்பங்கள் இன்னும் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக எங்களுக்கு தெரிய வந்தன. அடுத்த 7 ஆண்டுகளில் 800,000 வீடுகள். இதில் மிக முக்கியமான அம்சம், ஏற்கனவே இருந்த திட்டங்கள் எல்லாம் ஒரு வீடு 2.5 லட்சம் அளவில்தான், யூனிட் காஸ்ட் என்ற அளவில்தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கும். அது மிகவும் சிக்கலை உண்டாக்கி கொண்டிருந்தன பயனாளிகள் மத்தியில். அவர்கள் இன்னும் கடன் வாங்கி திட்டங்களை முடிக்க முடியாமல் இது 3.5 லட்சம் என்ற உயர் அளவை நிர்ணயித்து இந்த திட்டம் வந்திருக்கிறது. இதோடு கூட ஆளுநர் உரையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டது, ஏற்கனவே கட்டிய வீடுகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தால் 2.5 லட்சம் வீடுகள் அதுபோல சீரமைக்க வேண்டும். 2001 ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட வீடுகள், 1985 ஆண்டிலிருந்து கட்டப்பட்ட ஓட்டு வீடுகள், சாய்தள கான்கிரீட் வீடுகள், மற்ற வீடுகள் அத்தனையும் இத்தனை வருடத்தில் பராமரிப்பின்றி இருந்தால் பராமரிக்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை குடும்பங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வீட்டிற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அந்த சீரமைப்பதற்காக அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது அவர் தெரிவித்தார். இதற்காக 2 ஆண்டுகளில் 2,000 கோடி செலவிடப்படும். வறுமை ஒழிப்பு என்பது இருக்கக்கூடிய திட்டங்களை ஒருங்கிணைத்து தேவைப்படும் நபர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டம். இந்தியாவிலேயே 2வதாக கேரளாவுக்கு அடுத்தபடியாக வறுமை கோட்டிற்கு கீழ், வறுமை கோடு என்று சொல்லும்பொழுது பன்முக வறுமை குறியீடு, மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் என்று நிதி ஆயோக் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பின்படி, அவர்களுடைய கணிப்பின்படி தமிழ்நாட்டில் 2.2% மக்கள் பன்முக வறுமை குறியீட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். 2.2 கோடி குடும்பங்கள் சராசரியாக இருக்கும் என்று எடுத்துக்கொண்டால் 5 லட்சம் குடும்பங்கள் அதுபோல வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்களையெல்லாம் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கொடுப்பதற்காக அந்த திட்டம் தமிழ் புதல்வல் என்ற திட்டம், புதுமை பெண் திட்டம் பெற்ற வெற்றி அனைவரும் அறிந்தது. அந்த திட்டம் வந்ததற்கு பிறகு உயர்கல்வியில் பெண்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அது மட்டுமல்ல, இடை நின்ற பெண்களும் கல்லூரிக்கு திரும்பி வந்தார்கள். அதனால் அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு அவருடைய உயர்கல்வி தொடர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் கீழ் மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொல்குடி என்ற அந்த திட்டம் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக அடுத்த 4 ஆண்டுகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அவர்களுடைய வாழிடங்கள் மேம்பாடு மற்றும் திறன் மேம்பாடு, வாழ்வாதார மேம்பாடு குறித்தான ஒரு மிகப்பெரிய திட்டம் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு திட்டம். அடுத்து புதுமை பெண், 2,73,000 பெண்கள் பயனடையக்கூடிய திட்டம், 370 கோடி அதில் நாம் ஒதுக்கியிருக்கிறோம். காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டம் இந்தியாவிலேயே முதன்முறையாக நாம் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பின்னால் தெலுங்கானா மாநிலம் அதை பின்பற்றி கொண்டிருக்கிறது.
அந்த காலை உணவு திட்டத்தில் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது ஊரக பகுதிகளில் இருக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும். அதற்காக 600 கோடி, விடியல் பயணம் பெண்களுடைய பொருளாதார சமூக முன்னேற்றத்திற்கான ஒரு முக்கிய திட்டம். அவர்களுடைய பயன்பாடு இதுவரை ஒரு வருடத்திற்கு 444 கோடி அளவிற்கு, அவருடைய பயணங்கள் இருக்கக்கூடிய அளவிற்கான திட்டத்திற்கு 3000 கோடி ரூபாய். நான் முதல்வன் திறன் மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டம், அதற்கும் நிதி கணிசமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். சென்ற வருடம் நிதிநிலை அறிக்கையில் 7000 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது ஒதுக்கப்பட்ட பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவித்த பொழுது ஏறத்தாழ 1 கோடி மகளிர் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் இருக்கும் என்று அறிவித்தார். இன்று இந்த திட்டத்தால் தமிழ்நாட்டில் பயன்பெற்று கொண்டுக்கூடிய மகளிருடைய எண்ணிக்கை 1,15,20,000 மகளிர். ஒவ்வொரு மாதமும் அவர்கள் மாதம் 1000 ரூபாய் இந்த திட்டத்தில் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்திற்காக இந்த வருடம் மிக கணிசமான அளவு 13,720 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. விடியல் பயணத்திற்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. புதுமை பெண்ணுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சுய உதவிக்குழு வங்கிக் கடன் இந்த முறை 35,000 கோடி என்று நிர்ணயித்திருக்கிறோம். மகளிர் நலனுக்காக என்னெல்லாம் செய்கின்றோம் என்பது குறித்தான தீம் பேஸ்ட் அப்ரோச்சுக்காக தோழி விடுதிகள், அது குறித்தும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மிக முக்கியமான ஒரு அம்சம் கடைசியாக இருப்பது பெண் தொழிலாளர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்தியாவிலேயே தொழிலாளர் பங்கேற்பில் பெண்கள் அதிகம் இருப்பது தமிழ்நாட்டில். ஆகவே தமிழ்நாட்டில் தொடங்கப்படும் ஒவ்வொரு புதிய தொழிற்சாலையிலும் 500க்கும் மேற்பட்ட பெண்களை அந்த தொழிற்சாலைகள் வேலைக்கு பணிக்கு அமர்த்தினால் அது பெண்கள் மட்டுமல்ல, பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல் 3ஆம் பாலினத்தவர்கள், இந்த 3 வகை பிரிவினரையும் சேர்த்து 500 பேருக்கு மேல் அவர்கள் பணியமர்த்தினால் அந்த 3 வகை தொழிலாளர்களுடைய மாத ஊதியத்தில் 10% நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் சில ஆண்டுகளுக்காக. இது மிக முக்கியமான ஒரு அம்சம். ஒவ்வொரு தொழிற்சாலை வளாகத்திலும் பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய குழந்தைகளை பாதுகாக்க குழந்தைகள் வளர் காப்பகம் நிறுவப்படும் என்றும் அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு சிறிய திட்டம் உயரிய நோக்கம் என்று சொல்லலாம். பணிபுரியும் பெண்கள் திருமணம் அல்லது உயர்கல்வி ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவர்களுடைய பணியிலிருந்து இடைநிற்க நேரிட்டு மீண்டும் பணி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சில வருடங்கள் கழித்து அவர்களுக்கு திறன் மேம்பாடு செய்ய வேண்டுமென்றால் அதற்கும் நாங்கள் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம்.